ஹாய் திவ்யா. ஹாய் நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கறேன். ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. ஆமாண்ணா. இல்ல இப்போ வந்து நம்ம பேட்டி எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. மற்ற வீடியோக்கெல்லாம் நீங்க எடுத்து அமைச்சிருக்கீங்க, நான் எடுத்து போட்டிருக்கேன். பட் நம்ம பேட்டி எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்குதான் டைம் கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா. சரி, என்ன விஷயம்? ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறீங்க. என்ன விஷயம்ன்றத நீங்களே சொல்லிடுங்க. ஓகே, நானே சொல்லிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, வருமா வராதான்னு நான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. அண்ணாவும் சொன்னார், இப்போ இந்த $100 நீ வந்தால் தான் உனக்குன்னு ஒரு அமௌண்ட் வருமா, அந்தந்த நாளுக்கு நீ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும், ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு அப்போ அருமை தெரியல, போட்டால் ஏதாவது கேள்வி பண்ணுவாங்களோன்னு என் மனசில் அந்த மாதிரி தோணுச்சு. நம்மளுக்கு யாராவது பணம் வந்துகிட்டே இருக்குமா, நம்மளுக்கு யாராவது சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு பக்கம் எனக்கு ஒரு நினப்பாக இருந்தது. ஆனாலும் அண்ணா சொல்கிறதுக்காகவே நான் நிறையவே வீடியோ எடுத்து ஆரம்பித்தேன். ஆட்லேருந்து பால் பிடிக்கிறதுலேருந்து வீட்டுக்கு போகிறது, பீச்சுக்கு, அதுக்கு இதுன்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் என் அரை மனசோட தான் நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் யூடியூப்பில் போகும்போது வந்து நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் சேனலில் போகும்போது நானும் பார்க்கும்போதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு பணம் வந்துருச்சு. ஆனால் இன்னொருத்தவங்களை பார்த்தா எனக்கு பணம் வரல, நான் இவ்வளோ தான் பண்ணுறேன், அவ்வளோ தான் பண்ணுறேன், எனக்கு பணமே வரல அப்படின்னு புலம்புறவங்களும் நிறைய பேர் பார்த்தேன். எனக்கும் என் மனசில் திக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. நம்மளுக்கும் பணம் வருமா வராதா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு கூட தெரில. சிலதில் சில்வர் பட்டனு, டைமண்ட்ஸு, கோல்டு பட்டன்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. எனக்கு அது பார்க்க கூட ரொம்ப ஆசையாக இருக்கும். என் தம்பி கூட கேட்க ஆரம்பிச்சிடும், அக்கா நம்மளுக்கு எப்போக்கா சில்வர் பட்டன் வரணும், அதுக்கு 100,000 பேர் வரும்டா, அப்போ தானே வரும். இன்னொரு சப்ஸ் என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 25,000 பேர் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துக்கிறாங்க. நான் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இதே மாதிரி வர வர அமௌண்ட்ஸுக்கெலாம் நிறையவே நான் ஆசைப்பட்டுட்டே இருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு கடன் தீர்க்கணும், நானும் நிறைய பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. எங்கள் அப்பாவோட கடன் தீர்த்துட்டு எங்கள் அப்பா அவரும் ஒரு ஜாலியாக லைஃப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைனா அது சொர்க்கம்னு சொல்லுவாங்க. எங்களதில் கடன் அதிகமாக இருக்குது. கடன் முடிகிற நாள் தான் எங்களுக்கு அது சொர்க்கமே நாங்கள் கண்டுப்போம். நாங்களும் சந்தோஷமாக பீச்சுக்கு போவோம், கடன் இல்லாத பிரச்சனையில் இருப்போம். ஒரு வெளியே போய் தங்கினா கூட கடன்காரன் ஃபோன் பண்ண மாட்டான். கடன் இல்லாத வாழ்க்கையே வந்தியா கட்டியா வா வான்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாட்டான். ஒரு நிம்மதியாக 2-3 நாள் ஜாலியாக இருக்கலாமா, ஜாலியாக இருப்போம். அந்த மாதிரி எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். எப்படா இந்த கடன் முடிப்பேன்னு நான் அந்த கர்த்தர்கிட்டலாம் வேண்டிகிட்டே இருப்பேன். கர்த்தர், சாமி, எங்கள் பிள்ளையாரப்ப கோயில், முக்குத்தி அம்மன் கோயிலேருந்து எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டிக்கிட்டே இருப்பேன். என் கண்ணுக்கு தெரிகிற எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர், எப்பயாவது ஒரு நாள் கடன் முடியும், அதுக்காக தான் ஆசைப்பட்டு இருக்கிறேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. எனக்கு எந்த டேட்டு எல்லாமே இப்போ நான் உங்களுக்காக தெளிவாக சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், எப்படி எனக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ணா அவ்வளவோ சொல்லிட்டு தான் இருந்தார், தைரியமாக இருமா, வீடியோ போட்டுக்கிட்டே இரு, உனக்கு நிச்சயமாக வரும், அந்த பணத்தில் உனக்கு நல்ல பிரயோஜனமாக ஒன்று பண்ணலாம், நீ நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம். நான் அண்ணா சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ இருக்கிற நான் என் லைஃப் ஸ்டைலோட அப்போ இருந்ததை நான் எப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லி காட்ட போகிறேன். அப்போது வந்து எனக்கு இந்த யூடியூப் அருமை எப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ஜாலியாக பேசிகிட்டே இருக்கணும், வீடியோவில் போய் பார்ப்பேன், யூடியூப்பில் போய் பார்ப்பேன். அப்போலாம் என்ன நேரத்தை தான் அதிகமாக வீணடித்தேன். அதிக நாள் லீவ் போட்டு ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்கூலே இப்போ இல்லாத நிலமையில் ஆயிட்டேன். அப்போல்லாம் அம்மா அப்பா கூட தான் அதிகமாக வேலைக்கு போயிட்டு இருப்பேன். அப்பா வந்து குப்பை வேலைக்கு போனால் அம்மா கூட நான் பாட்டில் அந்த மாதிரிலாம் பொறுக்கிறதுக்காக போவேன். அதெல்லாம் நான் அதிகமாக அழுவ ஆரம்பிப்பேன். ஏன்னா கடன்லேயே வாழ்க்கை அதிகமாக போயிடுச்சோ, கடனில் தான் நான் இருப்பேனோ. இந்த கடன் வாழ்க்கையிலேருந்து அம்மா அப்பாவுக்கு அதிகம் சண்டை ஆரம்பிச்சுது. கடன் எப்படி கட்டலாம், என்ன பண்ணலாம், அதுலேயே அதிகமாக சண்டை ஆச்சு. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாத போது கூட ரொம்ப அதிகமாக செலவு கடனில் தான் போச்சு. எனக்கு மஞ்சள் காமில் வந்ததுலேருந்து அதில் தான் அப்பா அதிகமாக கடனே வாங்கினார். அதை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் ஒன்றும் தெரியாமல் ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ இந்த யூடியூபோடல இந்த பணம் வரும், இதுக்கு தான் இப்படி ஆகும்னு எதுவும் தெரியாது. எல்லாம் ஜாலியாக போட்டு அனுப்பும் போது எனக்கும் ஆசையாக இருக்கும். அப்போ போகும்போதெல்லாம் நிறைய பேர் கலாச்சி கூட அனுப்புவாங்க. அப்போ நினைக்கும் போது பயமாகவும் இருக்கும், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். பார்க்கறதுக்கு போகணுன்னு கூட ஆசையாக இருக்கும். சில பேர் வந்து யூடியூப்ல என்ன சொல்லிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, இதெல்லாம் உனக்கு யூடியூப்ல செட் ஆகாது, உனக்கு அதெல்லாம் அமௌண்ட் வராது, யாரும் சப்ஸ்கிரைபர்லாம் பண்ண மாட்டாங்க, நீ இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாத, அந்த மாதிரிலாம் கூட கமெண்ட்ல அமுச்சு விட்டுருப்பாங்க. நிறைய பார்ப்பேன். என் மனசுக்கு கொஞ்சம் ஐயோ நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ, இதில் எதுலையாவது தப்பாக பேசி அமுச்சிட்டோமோ அந்த மாதிரி சொல்றதுக்கு அந்த மாதிரி நினைப்பேன். ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்மளுக்குன்னு எதாவது வருதா பார்ப்போம்னு நினச்சேன். அதனால தான் எனக்கு இவ்வளவோ கிடைச்சிருக்கு. இப்போது அமௌண்ட்டுக்காக எனக்கு இதே மாதிரி நல்லா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா
என்னால் முடிஞ்ச வரையும் முத எனக்கு ஹெல்ப் பண்ண எங்கள் அண்ணாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கடுத்தது எங்கள் மம்மிக்கு, எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா எப்படி இருந்தாலும் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா இருக்காதப்போ எங்கேயாவது வீடியோ எடுக்கலாம் வா, பீச் அது இதுன்னு எங்கள் அம்மா என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு அவ்வளோ மேக்கப் போடலாம் பிடிக்காது, வீட்லேயே இருப்பேன், இதாக பாத்திரம் அது இதுன்னு வேலையே செஞ்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு. எங்கள் அம்மா தான் சொல்லும், போ ஏதாவது ட்ரெஸ் மாற்று, போ போய் மேக்கப் பண்ணு, வீடியோ எங்கேயாவது போகலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு. பால் எடுக்க அந்த ஆட்டு பால் எடுக்கிறது போல நான் போகவே மாட்டேன், எங்கள் அம்மா தான் கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எங்க அம்மாக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், அண்ணா உங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, வீட்ல எல்லாம் ஹாப்பியா? காசு யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஹாப்பியா? எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்கோம் இப்போ. ஆனா கடன் எப்போ முழுசா முடியுதோ அப்போதான் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அப்போ நான் ஃபேமிலியோட நான் வீடியோல வர முடியும். எத்தனை நாள் தனியாவே போட்டுட்டே இருக்கும்போது, அம்மா அப்பா ஒரு வேலையில அவங்க ஒரு வேலையில இருக்கும்போது, நானே தனியா போட்டு எப்படியாவது ஜெயிச்சு எங்க அம்மா அப்பா கடனை முடிச்சு நாங்க ஃபேமிலியா ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். எப்பவுமே இப்பவே போட்டுக்கிட்டே இருக்கணும் என்னோட ஆசை. சரி பேசிக்கிட்டே இருக்குங்க, இன்கம் பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க, எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு தெரியும், பட் எனக்கு எவ்வளவு அமௌண்ட் தெரியும், உனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் இல்ல பாக்குறவங்க, என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு பேசுது, எவ்வளவு ஒரு லட்சம் கணக்கு வந்து, இப்ப லட்சங்கள் இல்லையா ஆயிரங்கள் இல்லையா இப்படி வந்துருக்குது, ஆயிரமா லட்சங்கள் இல்லையா? ஆயிரங்கள் தான் வந்துருக்குதா ஆயிரங்கள் சரி இப்ப எவ்வளவுன்றதை இப்போ வந்து திவ்யா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் வந்திருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் எல்லாருமே வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாங்க. சரி வந்து 22 ஆம் தேதி தான் வந்தது இல்ல? ஆமா 22 ஆம் தேதி. ஐயோ நான் சொல்லிட்டேனே, நீ சொல்லணும் அதை. சரி பரவாயில்ல, உங்க வ
1, 2, 3 நான் சொல்லிடுறேன். 22ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு உட்காந்து சாப்பிடும் போது, பெட்டு மேல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது, அதுவும் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். அப்போ வந்து ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பெட்ல உட்காந்து இருந்தேன். அப்போ அண்ணா பைக்ல வந்து சீக்கிரம் நிக்கணும் பார்த்து அமௌண்ட் வந்துருச்சு. அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அடடா என்ன பணம் வந்துருக்குன்னு பார்த்தா அதுவும் என் பேங்க்ல. அப்போ நான் நினைச்சேன், இல்ல இல்ல அப்பா கடன் ஏதாவது வாங்கியிருப்பாரு, கடன் கட்டணும் இல்ல, யார்கிட்ட ஏதோ அமௌண்ட் கேட்டிருப்பாரு, அதான் வந்திருக்கும்னு நான் நினைச்சேன். அண்ணா என்ன சொல்லியிருந்தாரு, 21ல இருந்து 26ஆம் தேதி வரையும் சொன்னாரு டேட்டு. ஆனா என்ன 22ஆம் தேதியே வந்திருக்குன்னு நான் நினைச்சேன். அப்போதான் அண்ணா கிட்ட டீட்டெயிலே கேட்கும் போது பணம் வந்துருச்சு உனக்கு. அப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா கிட்ட சொன்னேன், ரெண்டாவது அப்பா கிட்டயே சொல்லிட்டேன். அடுத்தது என்ன பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம், நிறைய இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என் மனசுல இன்னும் என்கரேஜ் ஆயிடுச்சு. இப்போ அமௌண்ட் வரத இன்னும் கொஞ்ச நாள்ல டபுளா மாத்தணும். எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு அதை மட்டும் விட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்களே. எவ்வளவு அமௌண்ட், என்ன எவ்வளவு டாலர் வந்தது? 135 டாலர். 135 அமெரிக்கன் டாலர். அப்பனா 135 × 84 அது போட்டாக்கா அந்த அமௌண்ட். ஓகேவா, அந்த ருபீஸா வந்து சொன்னால் சில பல. ஓகே, அப்போ உங்க இன்கம் எவ்வளவு? 135 டாலர். ஓகே, திவ்யாவோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து 135 டாலர். நீங்க நீங்க மல்டிபிள் பண்ணீங்க, 135 × 84 ஒரு டாலருக்கு நம்ம இந்தியன் மதிப்பு இருக்கா 84 ரூபா. அப்படி போட்டாக்கா எவ்வளவு அமௌண்ட் வருதுன்றதை நீங்க பாத்துங்க. ஆனா இது இது வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி நினைக்கிறியா, ரொம்ப ஜாஸ்தி நினைக்கிறியா? எனக்கு இப்போ வந்து இந்த அமௌண்ட் எனக்கு பெருசா தான் தெரியுது. ஏன்னா வெளிய போனாலும் எங்க ஜாதியில வந்து நரிக்குருவாருங்கிறது திருடி விடுவாங்க, ஏதாவது திருடிட்டு வாங்க, எதை எடுத்துட்டு மறைச்சிடுவாங்க, எல்லாரும் கல்லாவில கை வச்சிருவாங்க, அதனால வேலை சேர்த்துக்கவே மாட்டாங்க. எவ்வளவோ வேலை ட்ரை பண்ணி பார்த்துட்டாலும் முடியல. லேடிஸ் நாங்க அதிகமா படிச்சிருந்தாலும் சரி, படிக்காம இருந்தாலும் சரி, வேலை தர மாட்டாங்க. ஏன்னா எங்களுதுல வந்து லேடிஸ படிக்க வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா ஜென்ஸ் நிறைய படிப்பாங்க, எங்க இடத்துல கூட நிறைய பாய்ஸ் எல்லாம் படிச்சுக்கிறாங்க, அதிகமாவே படிச்சுக்காங்க, காலேஜ்ல இருந்து தாண்டி நிறையவே படிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேன்ருக்கு, பயம் தான் அவங்க மனசுல. இவங்க திருடிடுவாங்க, அதை அமுக்கிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, இது பண்றவங்க வேலையே தரமாட்டாங்க. நாங்களாம் நம்புற ஒரு வேலைனா எனக்கு இதுதான், எனக்கு தெரியுது, எனக்கு யூடியூப் தான் தெரியுது. நம்மளுக்குன்னு நம்புற ஒரு வேலை இந்த போன் தான். நம்மளால முடிஞ்சது நம்மளா பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம், போடலாம். வேற யார் சொல்ல போறா நம்மளுக்குன்னு, யார் திட்ட போறா, நம்ம யார் திருடுற போறோம்? நம்பிக்கையான வேலை இதுதான்னா எனக்கு ஓகே. இதே மாதிரி இன்னும் 2-3 பொண்ணுங்களுக்கும் நான் இதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ அவங்களும் கஷ்டப்படுவாங்க தானே, அவங்களுக்கும் ஒரு வேலை போகணும், இல்லைன்னா இந்த பாட்டில் தான் பொறிக்க ஆகணும், அது இதுன்னு பண்ணும்போது அதே தானே 10 வேலையும் வயல்லையே சுற்ற வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு இது ஒரு ஆரம்பிச்சு கொடுத்தா அவங்களும் அவங்க முடிஞ்ச வரை அவங்களும் பண்ணிக்கிட்டே வருவாங்க, அவங்களும் சம்பளம் கிடைக்கும். நம்மளை தான் நம்ப மாட்டேங்கிறாங்க யாரும், நம்ம நம்புற அளவுக்கு நம்மள ஏதாவது பண்ணிக்கணும்.
நம்மள ஒரு வேலையை தேடிக்கணும். நம்மள நம் எப்படி சொல்லலாம், நம்ம முடிஞ்சவரை யாரும் சந்தேகப்படக்கூடாது, யாரும் திருடக்கூடாது, யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, அடுத்தவன் பேர்லேருந்து நம்ம கெட்ட பேர் வாங்கக்கூடாது. அது வரையும் முடியாத கூடாதுன்னா நம்மளுக்கு நம்ம தேடிக்கணும். எனக்கு பிடிச்ச வேலை இது. அதுக்குள்ள என்ன நான் கஷ்டப்பட்டுட்டேன், ஜாலியாக நம்ம வீட்டில் என்ன பொழுதுக்கு போதோ அந்த வீடியோ தான், சமைக்கிறது இல்லை பாத்திரம் கழுவுறது, வீட்டை பெருக்கிறது, சுத்தமாக. இதில் எனக்கு இவ்வளோ இங்கும் வருதுன்னா இது எனக்கு பெருசு தான், என் மனசுக்கு இது பெருசு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ இந்த மாதம் வந்து 130 டாலர், அடுத்த மாதம் எவ்வளோ எய்ம் பண்ணியிருக்கீங்க, என்ன ஐடியா இருக்கா? நிச்சயமாக முடியும் என்னால். எவ்வளோ அமௌண்ட், 130 டபுளா இப்போ 260 ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே. பட் டெய்லி விரட்டிட்டே இருப்பேன், நானே விரட்டுவோம் டெய்லி வீடியோ எடுத்து வீடியோ. ஓகேவா? அப்போ அடுத்த மாதம் 260 டபுளா, இந்த மாதம் என்ன வந்துச்சோ அடுத்த மாதம் டபுளா சம்பாதிக்கணும். நிச்சயமா. ஓகேவா? அதுதான் அதுக்கு அந்த மாதிரி நீங்க முழுசா நம்பிட்டேன், எனக்கு டபுளா ட்ரை பண்ணுங்க, நிறைய வீடியோ எடுங்க, கண்டினியூவா வீடியோ எடுத்து அனுப்பிட்டே இருங்க. அந்த நேரம் உங்க கையில நீங்க பணம் வரும்போது எவ்வளவு நீங்க நம்பி இருப்பீங்களோ இதே அளவுக்கு நானும் நம்புறேன். இப்போ நிச்சயமா நான் போடுவேன். ஓகே 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 ஓகே. அப்போ அடுத்த மாதம், அதாவது 3 இன்கம் நம்ம சொல்லலாம், 3 இன்கம், ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் இன்கம், தேர்ட் இன்கம் பற்றி சொல்லுவோம். எப்படி நீங்க வீடியோ வந்து எப்படி போடுறீங்க, உங்க யூடியூப் சேனல் டெவலப் ஆகுதா, இன்கம் டெவலப் ஆகுதான்றது மக்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் போக போக நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். வீடியோ ஸ்டாப், இன்கம் வீடியோ ஸ்டாப் பண்ணுவோம், மற்ற வீடியோ வந்து நிறைய போடுவோம். ஓகே ஓகேவா? ஓகே, பாய் பாய். அடுத்ததுல நம்ம சந்திப்போம்.